ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி குக் வித் கோமாலியில் தர்ஷன் அவங்க செஞ்ச சைவ சுறா புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாலி ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சைவ சுறா புட்டு செய்கிறதுக்கு 100 கிராம் சோயாவை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விடலாம். சீரகம் பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1/4 கப் குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேவருக்காக கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான, ரொம்ப ஈஸியான சைவ சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் நிறையா கேக் ரெசிபிஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.